வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் ரவுண்ட், மூணு ரவுண்ட் வருது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். நவம்பர் 12th நீங்கள் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்தாச்சு. கால் லெட்டரையும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் வந்து உங்களுக்கு 7.5 ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு இனிமேட் தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அப்போ வந்து ரவுண்ட் 1 ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரவுண்டில் 1 எப்படி ப்ரொசீஜர் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 பர்டிகுலர் டேட் அண்ட் டைம் உங்களோட ரேங்கிங்க்கு கூப்பிடுவாங்க. அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ, வென்யூவில் சொல்லியிருக்காங்களோ, அந்த வென்யூக்கு நீங்கள் போயிடணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் லெட்டர் கொடுத்து இன்னொருத்தரை அனுப்பலாம். பட் வந்து நீங்கள் போகிறது தான் சேஃபு. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கோவிட் இருக்குது, என்னால் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லெட்டர் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தனியாக வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பர்டிகுலர் சீட்ஸ் எல்லாம் காலியாகிடும். ஓகேங்களா? உங்களோட ரேங்கிங்கு என்ன சீட்ஸ் இருக்கோ அந்த சீட்ஸே கொடுக்க மாட்டாங்க. ரிமைனிங் என்ன மெடிக்கல் சீட்ஸ் இருக்கோ அந்த சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் போய் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரவுண்ட் 1 இப்போ வந்து ரவுண்ட் 1 நீங்கள் ஒரு காலேஜ் கேட்பீங்க. அந்த காலேஜில் வேகன்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அங்கேயே உங்களுக்கு ஃபீஸையும் கொஞ்சம் பே பண்ண சொல்லுவாங்க. மிச்ச ரிமைனிங் ஃபீஸை வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மிச்ச ஃபீஸையும் கட்டிட்டு நீங்கள் வந்து லெட்டர் வாங்கிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கு அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டாக கருதப்படுவீங்க. ஓகேவா? இப்படி தான் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நியூ கேண்டிடேட்டாக இருக்கலாம். சப்போஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிட்டு அங்கே சீட்ஸ் வந்து எதுவும் கிடைக்கல. ஏன்னா வந்து செகண்ட் ரவுண்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு பிடிச்ச சீட்ஸ் கிடைச்சிருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா கண்டிப்பாக 500 ரூபீஸ் கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்கு நீங்கள் வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். இவங்க வந்து அந்த 500 டிடி எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ண வாட்டி நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. நியூ ரேங்க் லிஸ்ட்டு, இந்த எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமுக்கு எப்போ கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். அங்கே போன வாட்டி நீங்கள் பர்டிகுலர் காலேஜஸ் கேட்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அங்கேயே வந்து நீங்கள் ஃபீஸை பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ரிமைனிங் ஃபீஸை உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகியிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ரிமைனிங் ஃபீஸஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜாயின் பண்ண வாட்டி கூட நீங்கள் வந்து மாப் அப் ரவுண்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு, அதாவது மாப் அப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஓகேவா? அடுத்து வந்து காலேஜ் உங்களுக்கு கேட்ட காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் மாப் அப் ரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ரிமைனிங் சீட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சீட்ஸ் எல்லாமே இந்த ரவுண்ட் 2 வரும். அதனால் கண்டிப்பாக நல்ல சீட்ஸும் இருக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து உங்களுக்கு மாப்அப் ரவுண்ட். மாப்அப் ரவுண்டில் உங்களுக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க பாருங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்களே பர்டிகுலர் காலேஜஸில், அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணவங்களும் இந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணவங்களும் இந்த மாப்அப் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்த வாட்டி உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு எப்போ டேட் அண்ட் டைமில் கூப்பிட்றாங்களோ அந்த டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் போய் அங்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். நீங்கள் கேட்குற காலேஜஸ் கண்டிப்பாக அலாட் ஆகிடும். அலாட் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து அந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் லெட்டர் வாங்கிட்டு. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்க கேட்குற பெனாலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். அது வந்து 1 lakh கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாப்அப் ரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்து பெனாலிட்டி கட்டணும். அடுத்து வந்து சப்போஸ் காலேஜஸ் உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீட் எக்ஸாம் எழுதி, நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அமையும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா ஜாயின் பண்ணலீங்களாங்கிறது கரெக்டாக டெசிஷன் எடுத்துக்கோங்க. டெசிஷன் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.